பத்து காசு ஊருகா மட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறான் சார். சரி, கிடைக்கிறது கிடைக்காது, கிடைக்காதுன்னு கிடைக்கும். அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. உங்க கண்ணால பாத்தீங்களா? நடந்தா வந்தீங்க. அக்கா, என்னப்பா அங்க சத்தம்? இது மாதிரி எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம்ண்ணா. அதான் அடுத்த மாதம் கல்யாணம். சரி, அதான் உங்களால் முடிஞ்சது எதாவது பண்ண முடியுமா? எல்லா வீட்லேயும் கேட்டு வரேன். சரி, அதான் அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பண்ணலாம். இல்லை, உங்ககிட்ட அரிசி இருந்தாலும் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு உதவியாகும். அப்படி இல்லைன்னா காசாக இருந்தால் கூட. சரி, வாங்க. பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன். உள்ள வாங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல, உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. நான் வீட்டுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ. நான் அந்த ஏரியால பெரிய ஆள் தான். என்கிட்ட எல்லாருமே எல்லாம் இந்த ரோடு எல்லாம் நான் தான் போட்டு கொடுத்துருக்கேன். எல்லாம் உதவி எல்லாம் நான் தான் பண்ணுவேன். இவன் பத்து காசு ஊருகா மட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறான் சார். உங்களால முடிஞ்சது எல்லாம் கொடுக்குறேன். செய்யுங்க, என்ன கேளுங்க, எது வேணாலும் கொடுத்துரும். யார் எது கேட்டாலும் எனக்கு அப்படியே பறந்த மனசு, எதுனாலும் கொடுத்துருவேன். உங்களால முடிஞ்சது ஏதாவது அரிசி இல்லைன்னா ஏதாவது கேஷ் இருந்தால் கூட. உங்களுக்கு இப்போ என்ன காரணத்துக்காக கேட்குறீங்க? அதான் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம். சரி, கல்யாணத்துக்கு தான். நீங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, தேவையில்லாத, இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? வீட்டில் கஷ்டப்படுறாங்க. நீங்களே தங்க மாதிரி கேட்குது. உங்ககிட்டே ஒருத்தர் தங்க கேட்குறானா? இல்லை, நம்ம போட்டால் தானே நமக்கு மரியாதையாக இருக்கும். ஏம்மா, நீ தங்கம் போடாதே, தங்கம் மாதிரி மினுக்கு ரஜினி செஞ்சு அங்கே போய் பார்க்குறேன். நான் எதாச்சியமாக பார்க்குறேன், அப்படியே கண்ணெல்லாம் பூசிடுச்சு எனக்கு. அதனால தான் ஓடி வந்தேன். யாரா அது? தங்கத்துக்கு நேற்று கட்டி போட்டு போயிட்டாங்கன்னு வந்து பார்க்குறேன். வீட்டில் வேற யாரும் இல்லையா? வீட்டில் யாரும் இல்லைம்மா, நான் சிங்கிள் தான். ரொம்ப வருஷமாக நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி பெருசாலாம் அழகான பொண்ணுலாம் இல்ல, ஏதோ சுமார தமன்னா, சுமார தமன்னா. இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு கச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட சுத்தி நிக்கிறேன். இல்ல, இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, நீங்க தனியா இருக்கிறீங்களா? ஆமாம்மா, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கிறேன். நான் நைட்டு 11 மணி 12 மணிக்கு மேல பேய் ஒண்ணு வரும். அது ஒரு லேடிஸ் பேய். சும்மா சொன்னம்மா, நீங்க வேற. மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. சுத்தி சுத்தி வலை போடுவாங்க. எந்த வலையில சிக்காத மீன் நானு. உங்க கண்ணால பாத்தே ஊண்டு அப்படின்னு தவழ்ந்து வந்த பாத்தீங்களா? தண்ணி நடந்தா வந்தீங்க. எனக்கு வந்து தமிழ்ல புரியாத ஒரே வார்த்தை அண்ணா சொல்லாதீங்க. சிங்கிளா?
மோசமான ஏரியா வந்து நிறைய பேர் வந்து என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. அக்கா இப்ப நீங்க வந்தோடனே ஒரு வேற மாதிரி பேசுறாரு. நான் அதான் எல்லார்ட்டையும் காசு கல்யாணத்துக்கு காசு வாங்கி நான் என்ன சொன்னேன்னா காசு கலெக்ட் பண்ணிட்டு என் வைஃப் வந்து வருவா வந்த உடனே வச்சுக்கோங்க பேசாத எனக்கு பிடிக்காது. ஆமா நான் சொன்னேன் வெளியாள முடிஞ்சத பண்ண நீ உள்ள வா நான் சிங்கிள் தான் எனக்கு யாரும் இல்ல நான் நீ சிங்கிள்ஸ் வந்து இந்த லாஸ்ட்ல லெப்ட்ல ஒரு சிங்கிள்ஸ் இருப்பான் ஒரு பையன் அவன் சொன்னான் மோசமானவன் ஏன்னா அவன் சொல்லி கதை கதை குத்து உன்னதுனா போய் சொல்றேன் இவர் சொல்றது எல்லாமே போய் என்ன நீ கலெக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாருமே போய் சொல்லுவாங்க என்ன மாதிரி வருவாங்க வந்தா என்ன திட்டுவாங்க என்ன வேற வந்து என்ன பத்தி தெரியும் இருந்தாலும் வந்து நிறைய பொண்ணுங்க ரோட்ல போனாலே என்ன இது பண்ணிக்கிறாங்களா அதனால தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி போமாண்டேன் என்ன நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தப்பா பிடிக்கல சரி மாட்டல்ல ரோட்ல போற வலுக்கட்டையுமே வீட்டுல வாழ காத்தவங்க அது கூட போய் வாழுங்க உண்மைய சொல்லிடுங்க சிரிக்கிறான் அவசரப்படாது நான் தான் சொன்னேன் நான் வேணான்னு கேட்டியா நீ அவ ஏற்கனவே நான் அடிப்பா வேற டென்ஷன் ஆகிட்டு சும்மா தாங்க உங்களுக்கு ஃபன் பண்றதுக்காக தான் சொன்னோம் அவங்க வீடு நல்லா புதுசா வீடு வந்தாங்கல்ல அவங்க வீட்டு ஒரு தங்கச்சி பொண்ணு ஒண்ணு சொன்னாங்களா அண்ணன் நான் நடுவுல அண்ணன் நான் சொன்னேன் இப்பதாம்மா வர டைம் தான் அப்படின்றதுக்கு இல்ல நான் அக்கா வேதனா வேறு பேசலாம் சும்மா வேறு பேசினாலே வாண்டிப்பா
என்னதான் போட்டு வதக்கி போனேன், உங்களை வதக்கிறது நான் நேரடியாக பார்க்குறேன். சரி பார்த்து ரொம்ப சந்தோஷம்.